Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the assessment 2 chapter 3 and 4. We will see the assessment 2 option B. Name the tab and group that has the following option. So kuduthirukra two options ku tab enna group enna nradha ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த குஷின் பிக்கான குஷின். ஸோ நவ் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் குஷின் மெர்ஜ் அண்டு ஸ்ப்ளிட் செல். ஸோ மெர்ஜ் அண்டு ஸ்ப்ளிட் ஆப்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான செலக்டட் டேப் என்ன அண்டு குரூப் என்ன, இது தான் ஃபஸ்ட் ஒன். தென் செகண்ட் ஒன், டேபிள் ரோ ஹைட். ஹவு டு இன்க்ரீஸ் த டேபிள் ரோ ஹைட் அண்டு டிக்ரீஸிங் த டேபிள் ரோ ஹைட். ஓகேங்களா? ஸோ இதுக்கான டேப்ஸ் அண்டு குரூப்ஸ் என்ன, இது தான் செகண்ட் ஆப்ஷன் பிக்கான அசஸ்மெண்ட் டூக்கான குஷின். ஓகே, நவ் see the answer. Answer 1, to merge cell do as follows. So merge cell options நம்ம apply பண்ணணும். அதுக்குனா அந்த பர்டிகுலர் merge cell செலக்ட் பண்ணுறதுக்கான டேப் என்ன குரூப் என்னன்றத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நவ் செலக்ட் த செல் டு பி merged. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எந்த பர்டிகுலர் செல்லை நம்ம merge பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த பர்டிகுலர் செல்ஸை என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணுங்கள். தென் திஸ் இஸ் த ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் த டேபிள் ஆஃப் செல். The first one, cell common name of the spices. Okay, then second cell empty ah irukku. So in the two cells na enna pannanum, merge pannanum. First you can go to select these two cell. That mean you can select the two cell. After that you will go to click layout tab. Click the layout tab, and after that in the merge group click the merge cell option. So after that neenga layout tab click panni mudichaduk apuram merge group kulla irukra மெர்ஜ் செல் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ செலக்ட் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும், இந்த டூ செலக்டட் செல்லு என்ன ஆகுனா மெர்ஜ் ஆகிட்டு சிங்கிள் செல்லாக உங்களுக்கு ஷூ ஆகும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த இமேஜ் ஃபார் செலக்டிங் தீஸ் டேபிள் டூல்ஸ். ஸோ டேபிள் டூல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டேபிள்ஸில் செலக்டட் ஏதோ ஒரு செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கான டேபிள்ஸ் டூல்ஸ் அப்பியர் ஆகும். அந்த டேபிள் டூல்ஸ்குள்ளே டூ டேப்ஸ் ஷூ ஆகுது. ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டிசைன், செகண்ட் ஒன் லேஅவுட். ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் மெர்ஜ் செல் ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ண வேண்டிய டேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேஅவுட் டேப். ஸோ இந்த லேஅவுட் டேபை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் லேஅவுட் டேபுக்குள்ளே இருக்கிற மெர்ஜ் குரூப் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணணும். ஸோ மெர்ஜ் குரூப் ஆப்ஷன்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் என்னென்னா மெர்ஜ் செல்ஸ். ஸோ ஆஃப்டர் யூ கேன் கோ டு கிளிக் மெர்ஜ் செல், த செலக்டட் செல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப்பில் இருந்த அந்த செல்ஸ் என்ன ஆயிடுச்சு, நான் செலக்ட் பண்ணியிருந்தேன், அந்த டூ செல்ஸ் என்ன ஆகிட்டு மெர்ஜ் ஆகிட்டு சிங்கிள் செல்லாக எனக்கு ஷோ ஆகுது. ஸோ டூ செல்ஸை நான் மெர்ஜ் பண்ணணும், டூ ஆர் மோர் செல்ஸை நான் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா நான் செலக்ட் பண்ண வேண்டிய டேப் என்ன, லேஅவுட் டேப். நான் செலக்ட் பண்ண வேண்டிய குரூப் என்ன, மெர்ஜ் குரூப். திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஒன் ஆன்சர். தென் நெக்ஸ்ட் ஒன், டு ஸ்ப்ளிட் செல் டூ ஆஸ் ஃபாலோஸ். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், மெர்ஜ் பண்ணியிருக்கிற செல்லை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன, கிளிக் த செல் அகைன். ஓகேங்களா? ஸோ எந்த பர்டிகுலரான செல்லை நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ ஒரு மெர்ஜ் ஆகிருக்கிற டூ செல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மெர்ஜ் ஆகிருக்கிற செல்லை செலக்ட் பண்ணுங்கள். தென் இந்த மெர்ஜ் குரூப் ஆன் லேஅவுட் டேப். ஸோ மெர்ஜ் குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணணும். எந்த மெர்ஜ் குரூப் அப்படின்னா லேஅவுட் டேபுக்குள்ளே இருக்கிற மெர்ஜ் குரூப்பை செலக்ட் பண்ணுங்கள். தென் ஆஃப்டர் கிளிக் த ஸ்ப்ளிட் செல் ஆப்ஷன். இந்த மெர்ஜ் குரூப் ஆன் லேஅவுட் டேப், கிளிக் த ஸ்ப்ளிட் செல் ஆப்ஷன். ஸோ இந்த ஆஃப்டர் தட் மெர்ஜ் குரூப்புக்குள்ளே இருக்கிற மெர்ஜ் ஆப்ஷன்ஸ், மெர்ஜ் குரூப்புக்குள்ளே இருக்கிற மெர்ஜ் ஆப்ஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ணி என்ன பண்ணோம், டூ செலக்டட் செல்ஸை மெர்ஜ் பண்ணோம். ஸோ அதே ஆப்ஷன்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஸ்ப்ளிட் செல் ஆப்ஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி மெர்ஜாக இருக்கிற செல்ஸ் ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை உருவாகும். அதுக்கான ஸ்ப்ளிட்ஸ் டைலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் ஸ்ப்ளிட்டிங் செல்ஸ் ஆப்ஷன். ஸோ யூ கேன் கோ டு செலக்ட் த செல். செல்லை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கான டேபிள் டூல்ஸ் ஆப்ஷன் அப்பியர் ஆகும். தென் யூ கேன் கோ டு கிளிக் லேஅவுட் டேப். லேஅவுட் டேபில் இருக்கிற மெர்ஜ் அண்டு மெர்ஜ் குரூப்பை செலக்ட் பண்ணுங்கள். மெர்ஜ் குரூப்பில் தெர் ஆர் ஃபோர் த்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்குது, மெர்ஜ் செல், ஸ்ப்ளிட் செல் அண்டு ஸ்ப்ளிட் டேபிள். ஸோ அதில் செகண்ட் ஒன் ஆப்ஷன்ஸாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் செல். ஸோ அந்த ஸ்ப்ளிட் செல் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கான ஸ்ப்ளிட் செல்ஸ்க்கான ப்ராம்ப்ட், தட் மீன்ஸ் செல் உங்களுக்கான விண்டோஸ், நியூ விண்டோஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஸ்ப்ளிட் செல் ஆப்ஷன்ஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்டு நம்பர் ஆஃப் ரோஸ், எத்தனை நம்பர் ஆஃப் காலமாக எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த பர்டிகுலர் செல்ஸு. ஆஃப்டர் தட் யூ கேன் கோ டு கிளிக் ஓகே பட்டன். ஓகே பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுமே என்னாகுனா உங்களுக்கான மெர்ஜியாக இருக்கிற செல் ஸ்ப்ளிட்டட் அவுட்புட்டாக எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் அந்த எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் வைஸ் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறீங்களோ அத்தனை வைஸ் என்னாகும் உங்களுக்கான
cells split aagum, okayla? Then the split cells dialog box appear. Specify the number of columns and rows, then click OK. So ninga click panadume enna aguna ungalkana save table cells enna aagum. So indha maadhiri two column single rows ah ungalku split aayita output ah ungalku display pannum. This is the second types of option. Answer 1 kana second split kana tab and group options. Split pandradhukku nama enna tab options select pananum? The same again layout tab and select this merge group. Okayla? Then answer 2. We will see the answer 2. To change row height are as follows. So nama enna panna poringa adutathu row udaya table udaya row height change pananum. Adukana options of tab enna group enna. So now go to discuss that. Select or click anywhere in the row whose heights you want to change. So ninga endha particular ana row udaya height change pannanum nenikringala andha particular rows first select pannunga. Then click the layout tab. Adukapram layout tab click pananum. Then layout tab click panna mudichadukapram in the cell size group click the table rows height to change the height of the row. So adukapram ninga enna panna poringa ungalkana layout tab kulla irukra cell size groups choose pananum. Then cell size group குள்ள இருக்கிற table row height options நீங்க select பண்ணும்போது உங்களுக்கான row specified என்ன height உங்களுக்கு வேண்டும் அப்படின்றத முதல்ல என்ன பண்ணணும் decide பண்ணணும். So to selecting this up arrow button and down arrow button. இந்த up and down arrow button யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் increase பண்ணிக்கலாம் or decrease பண்ணிக்கலாம். Otherwise உங்களுக்கான direct values நீங்க உங்களுடைய height row உடைய height எவ்வளவு வேணும்னு direct-ஆ நீங்க enter பண்ணிக்கலாம். This is the image for selecting the table after increasing the row height. Okayla? So this is the layout tab. Layout tab la irukra cell size group choose pannunga. Cell size group kulla irukra height. So height kana options increasing and decreasing buttons ungalkana up or down arrow irukku. The up and down arrow neenga increase and decrease pandrathu vayasu enna aguna ungalkana height will be changeable one. Okayla? So second one option row height nama change pananum increase pananum or decrease pananum appadina you can select this layout tab in this cell size group. So this is the answer for 2. So next further classes la nama vera oru topic pathi nama discuss pannalam. Thank you.